பைரவி ரிலீஸ் பண்ணுறேன் சென்னை நகர விநியோகஸ்தரா. அப்போது ராஜகுமாரி தேட்டரில் வந்து பஞ்சண்ணன் கேஎன் சுப்பு எல்லா குரூப்பும் கூப்பிட்டுன்னு எம் சோலம் பாஸ்கர் கலைஞானம் எல்லாம் ராஜகுமாரி தேட்டரில் ரஜினி சாரை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ரஜினி சாருக்கு வந்து ஒரு அதாவது வில்லனாக இருந்தவர் வந்து கதாநாயகனாக வந்தவுடனே நான் அடித்த விளம்பரம் போஸ்டர்ஸு எல்லாம் அதில் நான் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பைரவின் கொடுத்த உடனே பிரம்மாண்டமான போஸ்டர் அடித்து ஒட்டுறேன். அப்போது ராஜகுமாரி தேட்டரில் நான் போகிறேன் ஈவினிங் ஷோ. அப்போது ரஜினி சார் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யார் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னை கூப்பிட்றாரு. உடனே தான சார் உங்களை கூப்பிட்றாரு ரஜினி சார்னு கூப்பிட்டோன்னே அப்போ தான் முத முதல்ல ரஜினி சாரை நான் பார்க்குறேன். ஒரு ரோஸ் கலர் பைப் வச்ச டிஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு போட்டுன்னு என் கையை இப்படி ஃபண்டாஸ்டிக் போஸ்ட் பியூட்டிஃபுல் பப்ளிசிட்டி அப்படின்னாரு. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அந்த அதுக்கப்புறம் நான் யார் படம் எடுக்கும்போது என்னுடைய டைரக்டர்கள் மகேந்திர சாருடைய படம் கை கொடுக்கும் கை நான் செங்கல்பட்டு ஏரியா வாங்குறேன் திருச்சி வாங்குறேன் பெரிய அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளாப்பு அது மாதிரி எனக்கு சக்ஸஸ் கிடைக்குது. அடுத்த வாரிசு வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் எனக்கு லாபம் கிடைக்குது மற்றவங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் எனக்கு அதிக லாபம் கிடைக்குது. ஸோ அதுலேயும் அந்த நான் அந்த தேட்டர் எடுக்கிறது விளம்பரம் பண்ணுறது அதில் வந்து நான் எடுத்துடுறது போட்டி இருந்தது தவிர பொறாமை இல்லை. ஆமாம் அதுக்கு ரெண்டாவது எனக்கு யார் பெரியவங்களோ அவங்கள போய் மதித்து அவங்கள கூப்பிட்டு விழா நடத்துவேன். ஆமாம் அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி தலைகீழாக மாறிடுது. ஏன்னா பாதிக்கப்பட்ட உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் ரஜின் சார்கிட்ட நான் நட்புருவாக இருப்பேன். ஒரு நாள் பாம்புகர் ஹோட்டல் பக்கத்தில் அவருடைய ஆஃபீஸு அவரை போய் பார்க்குறேன். சார் நான் எனக்காக படம் கேட்கல சார், உங்களை ஆரம்ப காலத்தில் வச்சு படம் பண்ணி இன்றைக்கி நீங்கள் வளர்ந்த பிறகு ஐயோ நம்ம இப்போ பண்ணலையே நம்ம அந்த காலத்தில் பண்ணோம் அன்றைக்கி 5000 வந்தது 10000 வந்ததுன்னு பல தயாரிப்பாளர் இருப்பாங்க சார், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுங்க சார். நல்ல நல்ல ஐடியாவாக இருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க அருணாச்சலம் பண்ணார், அருணாச்சலம் அத்தனை கஷ்டப்படுறவங்களுக்குலாம் பண்ணார். இந்த மனித நேயம் உயர்நிலையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வந்ததுன்னா பாதிக்கப்பட்ட அத்தனை தயாரிப்பாலும் நல்லா இருப்பாங்க. நானே ஃபன் பண்ணுவேன், எதையும் எதிர்பார்க்காம நானே வாங்கி நானே மார்க்கெட்டிங் பண்ணி நானே தருவேன். இந்த நிலை உயர்நிலையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வரணும். நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேரோட நீங்கள் பழகிருக்கீங்க இண்டஸ்ட்ரியில். படம் எடுத்தால் இவர் கூட தான் இருக்கணும், இவர் கூட தான் எடுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி யாருக்கு இயக்குனர்கள் வந்து பாலச்சந்திரன் நான் மிஸ் பண்ணேன். நான் வந்து இயக்குனரையுமே பாரதிராஜ சாரை வச்சு எடுத்துட்டேன், பாலு மகேந்திர வச்சு எடுத்துட்டேன், மகேந்திர சாரை வச்சு கதை திரை கவசம் எழுதி அவரோட பழகி எடுத்துட்டேன். பாலச்சந்திரன் மட்டும் மிஸ் ஆகிட்டாருன்னு, ஏன்னா நான் ஒரு படம் கதை திரை கதவசம் பாடல்கள் எழுதி ஆமாம் எழுதி அந்த படத்தில் வந்து ஒரு வசனம் வரும், அந்த வசன காட்சி சொல்லி ஹெட்ஸ் ஆஃப் தானு கலைஞர் முதல்வராக இருந்து அந்த விழா நடக்குது. அப்போது ஹேட்ஸ் ஆஃப் தானே இந்த மாதிரி இந்த சீன் இந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப தொட்டுதுன்னு நல்ல ஒரு சீன் சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட உன்னுடைய வசனம் நான் படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது காலகட்டங்கள்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவருடைய அவருக்கு சமீப காலமாக அவர் இறப்பதற்கு முன் வந்து அவர் மனநிலை அப்பப்போ சங்கடப்படும் போதெல்லாம் ஒரு ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி என்னை கூப்பிட்டு தன்னுடைய மனக்குறையை கொட்டுவார். ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து என்னை கூப்பிட்டு கண் கலங்குறாரு. கண் கலங்கும் போது என்ன சார் என்ன இல்லை இல்லையா என் பையன் ரொம்ப கடனாலே ஆகிட்டாயா என்னால் முடியலன்னு கதறாரு. கண் கலங்கி எவ்வளோ பெரிய இயக்குனர் சிகரம் வந்து கலங்குறாரு, ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, ஏன் சார் உங்கள் சிஷ்யன் இருக்காங்களே எவ்வளோயா அவன் பண்ணுவான் நிறைய பண்ணிட்டாயா அவன் போய் எப்படியா நான் கேட்குறது ஷோ கூட சொன்னான் போய் பேசுகிறேன்னு நான் வேணான்னு சொல்லிட்டேன் அது வேணாயா சரி இன்னொரு அடுத்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற சிஷியனை போய் கேட்க வேண்டியதுன்னு அது அப்படியா நான் உன்னோட படம் போய் கேட்கறது என்னால் முடியாதுயா நான் அப்படி நான் சத்துருவையா நான் சத்துருவையா நான் கேட்க மாட்டேயா அப்படின்னு அவருடைய பாணியில் அவர் பேசுகிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடிக்க கூப்பிட்டான், ஏதோ அந்த ப்ரொடியூசருக்கு தந்து பணம் அதெல்லாம் என்னையா அப்படியே அதெல்லாம் வேணாம் சரி சார் மன்மதில்லையில் ரீமேக் பண்ணலாம் சார் நீங்கள் எடுங்க சார் அப்படின்றான். சரியா எடுக்கிறேன் யாருன்னார்.
சரின்னு சில நடிகர்கள் சொல்கிறையோ அவன் அந்த அந்த அழகு இல்லையா அவன்லாம் வேணையா அப்படின்னு அழகான பையன் உனையா கமல் ரேஞ்சுக்கு இப்பத்தி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவருக்கு போய் 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அட்வான்ஸ். யோ, இதுவரை நான் டைரக்ட் பண்ண எந்த படத்துக்கும் சம்பளமே வாங்கலையா, நீ அட்வான்ஸே 10 லட்சம் கொடுக்குற அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டு கட்டிப்பிடிச்சினாரு. சார், உங்களுக்கு செய்கிற சேவையார்கிட்ட சார்னு என்னவோ தெரியல. அது தவிர்த்து கடைசியில் ஒரே ஒரு கதை, ஒரு பெண்ணினை பெண்மையை பற்றி ஒரு கதை எழுதி எனக்காக ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு நாள் படித்து காமிச்சார். இதுதான் அவனுக்கு நான் பண்ண போகிறேன் அவனுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டார். அந்த நேரத்தில் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், முக்கியமாக சூப்பர் ஸ்டார் போய் பார்த்து இந்த நிகழ்வுகளை நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சார், உங்கள் குருநாதர் ரொம்ப பொருளாதார பிரச்சனையில் இருக்கார், மூகாம்பிகை காம்ப்ளெக்ஸில் இருக்கிற என்னை மன்னிக்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், என்ன சொல்லிதான் அவன் அவரோட மனித நேயத்துக்கு நான் போயிட்டு அவர் போய் மூகாம்பிகை காம்ப்ளெக்ஸில் 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இடத்த விற்க போகிறேன் விற்றுக்குடியான்றாரு. இல்லை, இந்த இந்த ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட் என்கிட்ட இருக்குது அதையாவது விற்றுக்குடியா அப்படின்றாரு. இல்லை, நீ உடையார் பையன்கிட்ட போய் ஒரு ஒரு கடனாக வாங்கிக்கூடியான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா சார், இந்த நேரத்தில் 80 வயசு தாண்டின ஒரு மனிதர் மன உளைச்சலில் இருக்கிறாரு, அவருக்கு இப்படி சொன்னி அவருக்கு நீங்கள் படம் பண்ணி தரணும் சார், இல்லைன்னா கஷ்டம் சார். எப்போ சொன்னார், ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னேன் அப்படி அது எப்போ சொன்னார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு சார். சரி, நம்ம ரெண்டு பேர் சந்திச்சது அவர்கிட்ட சொல்ல வேணாம், பேசன் சொல்ல வேணான்ட்டு ரஜின் சார் போய் அவரை பார்த்து குசேலன் பண்ணி கொடுத்தார். என்ன மனிதன், என்ன மனுஷன், என்ன குரு பக்தி. இந்த மனுஷன் காலங்காலமாக வாழ்வாருங்க, காலங்காலமாக வாழ்வார். நான் சாதாரண நாள், நான் தானுன்றவன், நட்பு நட்பு ரீதியில் சொல்கிறேன். உங்களை வச்சு பழைய ஆளுங்களாம் வந்து படம் எடுத்து இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்காங்க சார், அவங்களுக்குலாம் ஒரு படம் பண்ணி கொடுக்கும்போது அருணாச்சலம் பண்ணி கொடுத்தாரு. உங்கள் குருநாதன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான்னு சொன்னோன்னு போய் குசலப்பட. இந்த மனிதன் காலங்காலமாக வாழ்வாங்க, இந்த சினிமா உலகம் கடைசி தடி ஊன்றவர்களும் அவர் வாழ்வார். அப்படி அந்த பாக்கியம் வந்து பாலச்சந்திர வச்சு பண்ணலன்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கு. சொல்லுங்க, இந்த படத்தை பத்தினா. இது என்னுடைய வந்து 2வது மகன், மூத்த மகன் இருக்கான் பரந்தாமன், 2வது மகன் கலாபிரபு. இவர் வந்து இயக்குனர், அவங்க அம்மா வந்து இளைய திலக பிரபு ரசிகன்றதுனால பிரபு பேர் வச்சுருக்காங்க. அது கல்யாணத்துக்கு இந்த என்னுடைய 3 கல்யாணத்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்திருக்காரு. இது 3வது கல்யாணம். முதல் என் மக கல்யாணம், படையப்பா ஷூட்டிங்கில் இருந்தார். ஷூட்டிங்கில் ஒரு நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் புறப்பட்டு வந்தார். அதே மாதிரி அதே ஷூட்டிங்கில் சிவாஜி சாரும் அந்த படப்பிடிப்பை கேன்சல் பண்ணிட்டு இந்த கல்யாணம் எங்கள் பொண்ணு கல்யாணத்தை கலந்துங்கனாங்க. அடுத்து 2வது மகன் மூத்த மகன் கல்யாணத்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்தார். எனக்கு என்ன ரொம்ப மனசை தொட்ட விஷயம் என்னென்னா, இந்த படம் நீங்கள் பார்த்ததும் நான் உங்கள் முகத்தை தான் பார்த்துட்ருந்தேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமோஷன் வந்தது உங்கள் முகத்தில், கிட்டத்தட்ட கண் கலங்குற மாதிரி இருந்தது.